ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூடியோ. இப்போ போன வீடியோவில் ரேங்க்கு லிஸ்ட்டு மார்க்கு போட்டோம். இப்போ என்னென்னா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, ஆகும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, ஒருத்தர் 20 மார்க் கொடுக்குறாங்க, 25, 30 அப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்தந்த ஆன்சர் பொறுத்திருக்கு. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க்கு என்ன ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ கவர்மெண்ட் காலேஜ், பியூர் கவர்மெண்ட் காலேஜ், அதாவது 15,000 ஃபீஸ், அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜுக்கு எப்படி கட் ஆஃப் கூடும், ஓசிக்கு வளவு, பிசிக்கு பார்க்கலாம். அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் அப்புறம் 7.5, இது ஒரு ஜென்ரல் ஓவர் வியூ கொடுக்க முடியும், ஒரு பேஸ்ட் ஆன் தி அனாலிசிஸ். அப்படி பார்க்கும்போது இப்போ பியூர் கவர்மெண்ட் காலேஜ் அந்த அட்மிஷன் கிடைக்கிது தான். இப்போ போன வருஷம் பார்க்கும்போது, போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும், நமக்கு என்ன தெரியுது, காம்படிஷன் கூடியிருக்கு, நோ டவுட். ஏன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 90.5% வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க, 7.5% கோட்டில் வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இந்த கட் ஆஃப் மார்க் எந்த ரேஞ்சில் கூடும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம மார்க் இங்கிலீஷ் ஆகும்போது பார்க்கும்போது 2022 2023 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரே பாயிண்ட், 400 மார்க்குக்கு மேலே போன வருஷம் எடுத்தாங்கள்ல, 400 மேக்ஸிமம் 705, 400லேருந்து 75 மார்க் எடுத்தவங்க வந்து போன வருஷம் 8,750 பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 12,657 பேர் வந்து எபோவ் 400. அப்போ நீ இந்த வருஷம் மேக்ஸிமம் என்ன, 720. அப்போ 400 to 720 வரைக்கும் பார்த்தா 12,657 பேர் வாங்கியிருக்காங்க. போன வருஷத்தை விட 3,907 பேர் அதிகமாக இருக்காங்க. இப்போ இந்த இந்த டேட்டா நமக்கு கிடைக்கிது. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு ஓசிபிசிக்கு, இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வர முடியும், எஸ்டிமேட், இதுவெல்லாம் எஸ்டிமேட் தான் பண்ணுறோம், ஏன் எஸ்டிமேட் பண்ணுறோம், இந்த மார்க் வச்சு பார்த்து பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது நான் சொல்கிற பியூர் கவர்மெண்ட் காலேஜ் அந்த மாதிரி காலேஜுக்கு இப்போ போன வருஷம் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு ஓசிபி பார்த்தா 581 இருந்துச்சு கட் ஆஃப் மார்க், அதுக்கு 581, அப்புறம் அதுக்கு கீழே கிடைக்கும், அதாவது லாஸ்ட் மார்க் 581. ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, மினிமம் 600 கூடும், கட் ஆஃப் மார்க் வரும். அப்போ எவ்வளோ கூடுது, 19 மார்க் கூடுது மினிமம் நான் சொல்கிறேன், இட் மேபி 20 or 22. அப்போ இந்த எஸ்டிமேட் மார்க்கை வச்சு நம்ம பார்க்கும்போது, போன கம்பேர் பண்ணும்போது மினிமம் ரேஞ்ச் என்ன, மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, மினிமம் 600 கட் ஆஃப் ஓசிக்கு வருது. அப்போ அதுக்கு 600லேருந்து 608-609 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் ஆகுது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களே 700 above, 650 above, இப்போ ஒன்றில் சிம்பிளாக சொல்கிறோம், 550 and above அப்படி எடுத்தாங்க, அதே 3000 இருக்காங்க, 550 and above, 550 to 720 வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3,220 இருக்காங்க. இதில் வந்து நிறையா பேர் ஆல்ரெடியாக கோட்டா போயிட்டாங்கன்னா, நமக்கு 200 பேரோ 300 பேர் போனால் நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் குறையும். அப்போ ஆல் இண்டியா கோட்டா சூஸ் பண்ணுற பொறுத்து தான் நம்மளுடைய எஸ்டிமேட்டும் கரெக்டாக வரும். இப்போ நம்ம அசம்ஷனை சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது போன வருஷம் 581 ஓசி, இந்த வருஷம் 600 மினிமம் வரும். அப்போ 600 டு ரேஞ்ச் 608-609 வரைக்கும் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் ஆகுது, இட்ஸ் ஒன்லி அன் எஸ்டிமேட். அடுத்து பிசிக்கு பார்த்தா போன வருஷம் 524, இந்த வருஷம் 555 கிடைக்கலாம், அப்டு 529, அந்த ரேஞ்ச் 520 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா பிசிஎம் இப்போ வருஷம் 504, இந்த வருஷம் மினிமம் 530, அதுலேருந்து 542 வரை 543 வரைக்கும் கூட கிடைக்க பாசிபிலிட்டிஸ் வருது. அடுத்து எம்பிசி போன வருஷம் 496, இந்த வருஷம் 528, அந்த ரேஞ்ச் வந்து 532-533 வரைக்கும் போக சான்சஸ் வருது. அடுத்து எஸ்சி, எஸ்சிக்கு போக மட்டும் 407, இப்போ எவ்வளோ இருக்கும், 465 இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது கட் ஆஃப் மார்க்கு. அப்புறம் அந்த ரேஞ்ச் வந்து 450 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. அடுத்து எஸ்டிஏ போன வருஷம் 355, இந்த வருஷம் 380 அப்படி வரும், அது 8 பார்த்துக்கணும், நம்ம பார்த்துக்கணும், 380. அதுக்கடுத்து எஸ்டி 320 போன வருஷம் இருந்திருக்கு, 310 போன வருஷம் இருந்திருக்கு, இந்த வருஷம் 326 இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ என்ன ரேஞ்சில் போகும், அப்டு 350-356 கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் பியூர் கவர்மெண்ட் காலேஜ். இதே செல்ஃப் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா, அங்கே போன வருஷத்தோட ஓசிக்கு பார்த்தா 540, நிச்சயம் 540 குறையாமல் கட் ஆஃப் 538-542, பிசிக்கு 510-568,
அது மாதிரி பிசிஎம்க்கு 500-508 ரேஞ்ச் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. அது எம்பிசிக்கு 490-485 கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் எஸ்டிக்கு வந்து 415-425 எஸ்டிஏ 315-345-351 அப்புறம் எஸ்டிக்கு 285-290 ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த 7.5 ப்ரைவேட்டு ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் 3982 பேர் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு 600 மார்க் நேரத்தில் 3 பேர் இருக்காங்க, 500 மார்க் படி 623 இருக்காங்க, எபோவ் 400-127 இருக்காங்க, அந்த 400-500 அந்த ரேஞ்சு 500-623 பேர். அப்படி பார்க்கும்போது இந்த 300 கிட்டே வரும்போது 501 பேர் எபோவ் 300-600 இருக்கல 501 பேர் மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு என்ன கட்டாக போகிறோம், ஓசியாக இருந்தால் 300 மேலே வரும், 302-303 வரலாம், பிசி இருந்தால் 269 வர சான்ஸ் இருக்குது. இதே பிசிஎம்னா 248, அப்புறம் எம்பிசி 279 அப்படி போகுது, அப்புறம் 248-239 இதுதான் அந்த எஸ்டிமேட் ஃபார் 7.5% கோட்டா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அனலைஸ் பண்ணுவோம். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.